இன்று நாம் எந்த சூழலிலே நின்று கொண்டிருக்கிறோம், நம்மை எதிர்த்து நிற்கக்கூடிய சக்திகள் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்மை எதிர்த்து நிற்கக்கூடிய சக்திகள் வெறும் அரசியல் சக்திகள் இல்லை, இது அரசியல் களம் மட்டும் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சமீபத்திலே தொடர்ந்து ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு தொடர்ந்து நாம் இந்திக்கு எதிராக குரல் எழுப்ப வேண்டிய ஒரு அவசியத்தை அவர்கள் உருவாக்கி கொண்டே இருக்கிறார்கள். ஆட்சி பொறுப்பேற்ற சில நாட்களிலேயே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள், நீங்கள் ஹிந்தியை திணிக்கிறது குளவி கூட்டில் கல்லெறிகிற மாதிரி வீணாக விளையாடாதீங்கன்னு சொல்லி எச்சரிக்கை விடுக்க வேண்டிய அவசியத்தை அவர்கள் உருவாக்கினார்கள். இப்பொழுது மறுபடியும் நம்முடைய ஒன்றிய அரசாங்கம், அங்கே இருக்கக்கூடிய ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா அவர்கள் தலைமையிலே ஹிந்திக்காக ஒரு கமிட்டியை அமைத்து அவர்கள் ஒரு அறிக்கையை சமர்ப்பித்திருக்கிறார்கள் குடியரசுத் தலைவரிடம். அதில் எப்படி தொடர்ந்து ஹிந்தியை திணிப்பது, மக்கள் மீது எப்படி ஹிந்தி படித்தே ஆக வேண்டும் என்ற கட்டாயத்தை உருவாக்குவது என்று அந்த அறிக்கையிலே பல்வேறு திட்டங்கள் தீட்டப்பட்டிருக்கிறது. இதை நம்முடைய முதல் குரல் தமிழ்நாட்டிலிருந்து இதை எதிர்த்து எழுந்த குரல் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அண்ணன் தளபதி அவர்களுடைய குரல். மறுபடியும் எங்களை ஒரு ஹிந்தி எதிர்ப்பு போருக்கு தள்ளிவிடாதீர்கள் என்று எச்சரித்த குரல் நம்முடைய அண்ணன் தளபதி அவர்களுடைய குரல். அதை தொடர்ந்து பல்வேறு மாநிலங்களிலிருந்து, கேரளாவிலிருந்து பல முதலமைச்சர்கள் இதை எதிர்த்து நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று குரல் எழுப்பக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஹிந்தி எதிர்ப்பு அப்படிங்கிறது இன்று நேற்று உருவாகியதில்லை. 1937 ஆங்கிலேயர்கள் ஆட்சியிலே இங்கே காங்கிரஸ் கட்சி ஆட்சி செய்து கொண்டிருந்தது, மெட்ராஸ் பிரசிடென்சியாக இருந்த அந்த காலகட்டத்திலே ராஜாஜி அவர்கள், எல்லாரும் ஹிந்தி படிக்கணும், பள்ளிக்கூடங்களில் ஹிந்தி படிக்கணும், மாணவர்கள் ஹிந்தி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கட்டாயமாக ஹிந்தியை திணிக்க, அதாவது சுதந்திரம் வாங்குவதற்கு முன்னாலேயே திணிக்க நினைத்த போதே வெடித்ததுதான் தந்தை பெரியார் அவர்கள் எதிர்த்து நின்று போராடியதுதான். இன்னைக்கு சொல்றாங்கல்ல, ஹிந்து மதம் ஹிந்து மதம் எங்களது தான். அந்த போராட்டத்திலே நம்முடைய பெரியாரோடு தோளோடு தோள் நின்றவர்கள் தமிழ்நாட்டிலே இருந்த சைவ பெரியவர்கள். அதனால ஹிந்து மதம் உங்களோடு நிற்காது, தமிழ் என்று வரும் பொழுது அது தமிழர்களோடு, தமிழ் உணர்வு இருக்கக்கூடியவர்களோடு தான் நிற்கும். அதுதான் தமிழ்நாட்டுடைய ஹிந்து மதம். அது சைவத்தை வளர்ப்பது இல்லை, மற்ற மதங்களை தமிழையும் சேர்த்து வளர்த்தது தான் அது. தமிழுக்கு அப்புறம்தான் எல்லாம் என்று சொல்லக்கூடிய ஒன்றுதான் இங்கே இருக்கக்கூடியவர்களுடைய உணர்வு. அதனால் அப்பொழுது ஆரம்பித்த போராட்டம், பிறகு ஆங்கிலேயர்களை காங்கிரஸ் ஆட்சி தூக்கி எறியப்பட்டது, அதற்கு பிறகு ஆங்கிலேயர்களை இனிமேல் கட்டாயப்படுத்த மாட்டோம் என்று அதை பின்வாங்கி ஒரு சட்டம் இயற்றப்பட்டது. அதற்கு பிறகு மறுபடியும் போராட்டங்கள், பண்டித நேரு அவர்கள் கேர் கமிஷன் என்ற ஒரு கமிஷனை கொண்டு வந்து அவங்க ஹிந்தியை கொண்டு வரணும், ஹிந்தி எல்லாரும் படிக்கணும் என்று பரிந்துரைகள் செய்தார்கள். அதற்கு அடுத்து மறுபடியும் போராட்டங்கள் வெடித்தது. இப்படி தொடர்ந்து ஹிந்தி திணிக்கப்பட்ட போதெல்லாம் போராட்டங்கள் உருவாகி அதை எதிர்த்து நாம் எத்தனையோ பேருடைய இன்னுயிரை அந்த போராட்டத்திலே இழந்திருக்கிறோம் என்பதையும் அங்கே இருக்கக்கூடியவர்கள் மறந்துவிடக்கூடாது. அதனால் ஹிந்தி எதிர்ப்பு அப்படிங்கிறது நமக்குள்ளே நம்முடைய இரத்தத்திலே நம்முடைய அணுக்களிலே ஊறி இருக்கக்கூடிய ஒன்று என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதுமே வெறும் நிச்சயமாக உணர்வு சுயமரியாதை என்பது ஹிந்தி எதிர்ப்பிலே அடங்கி இருக்கிறது இல்லை என்று நான் மறுக்கவில்லை. ஆனால் அதை தாண்டி நம்மை நம்முடைய பிள்ளைகளை இரண்டாந்தர குடிமக்களாக மாற்றிவிடக்கூடிய அபாயமும் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய தாய்மொழி ஹிந்தி இல்லை. பக்கத்தில் இருக்கக்கூடிய கேரளாவில் என்ன படித்தாலும் யூபியில் இருக்கக்கூடியவர்களுக்கு அளவுக்கு ஹிந்தி பேச முடியாது. இவங்க என்ன சொல்கிறாங்க,
இந்தியா ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்றால் எல்லாரும் ஹிந்தி படித்தாதான் இந்தியா ஒற்றுமையான. இத்தனை வருஷமாக இந்தியா ஒற்றுமையாக இல்லையா? அங்கே இந்த நாட்டுக்காக போராடி இன்றும் இராணுவத்திலே உயிரிழந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், எங்கள் கோவில்பட்டியில் சமீபத்திலே இராணுவ வீரர்கள் அங்கே நாட்டை காக்க போராடியவர்களை கொண்டு வந்து புதைத்திருக்கிறோம். தூத்துக்குடியில், ஒவ்வொரு மதுரையில், அப்போ தமிழ்நாட்டிலிருந்து அங்கே நாற்றுப்பட்டோடு யாரும் அங்கே போய் இந்த மண்ணை காப்பதற்காக எல்லையிலே நின்று போராடவில்லையா? அது நாட்டுப்பற்று இல்லையா? கேரளாலேருந்து போகிறது இல்லையா? ஆந்திராலேருந்து போகிறது இல்லையா? அவங்கெல்லாம் என்ன ஹிந்தி படிச்சுட்டு தான் போகிறாங்களா? நம்முடைய சுதந்திர போராட்டத்தை சிந்தித்து பார்க்க வேண்டும். எத்தனை பேர் ஹிந்தி படித்தவங்க தான் போராடி இந்த நாட்டுக்கு சுதந்திரத்தை கொண்டு வந்தாங்களா? இல்லை. தமிழ்நாட்டிலிருந்து எத்தனை பேர் தன்னுடைய இன்னுயிரை தந்திருக்கிறார்கள் இந்த நாட்டு விடுதலைக்காக? ஒவ்வொரு மாநிலத்திலிருந்தும் ஹிந்தினா என்னன்னு தெரியாதவர்கள் எல்லாம் இந்த நாட்டின் மண்ணின் விடுதலைக்காக போராடி இருக்கிறார்கள். அவர்களையெல்லாம் ஒதுக்கிவிட்டு நீங்கள் இந்த நாட்டின் விடுதலையை, ஒற்றுமையை பற்றி பேச முடியுமா? இப்போ புதுசாக என்ன ஒற்றுமையை பற்றி நீங்கள் பேசிக்கொண்டிருக்கிறீர்கள்னு புரியல. இத்தனை நாளாக ஒற்றுமையாக இருந்த நாடு, இத்தனை நாளாக இந்த நாட்டுக்கு ஒரு பிரச்சனை என்றால் அதற்காக நாடு முழுவதும் ஹிந்தி பேசாத எல்லா மாநிலத்திலும் இருந்து இங்கே போர் வீரர்கள் அங்கே இந்த நாட்டின் எல்லைகளை காப்பாற்றுவதற்காக தன் உயிரை தந்து கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் மறுதளித்து விட்டு, இதெல்லாம் இல்லைன்னு சொல்லி ஹிந்தி பேசினா மட்டும்தான் நாட்டுப்பற்று என்று ஒரு புதிய புனைவை உருவாக்கி, இன்று நம்மை எல்லாம் நம்முடைய தியாகங்கள் எல்லாம் ஒண்ணுமே இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை, நம்மையெல்லாம் நம்முடைய தியாகங்களையெல்லாம் இழிவுபடுத்தக்கூடிய ஒரு நிலை, நம்முடைய போராட்டங்களை எல்லாம் இழிவுபடுத்தக்கூடிய ஒரு நிலையை அவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள்.